இங்க பாரு பார்வதி தேவையில்லாததெல்லாம் யோசித்து மனச கெடுத்துக்காத சண்டையால வீட்டை விட்டு வெளியே போல அவங்க வீட்ல இருந்து வெளியே போறதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்பத்தில இருந்தே இந்த வீட்டை விட்டு வெளியே போனே நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் இத்தனை நல்லா இருந்தாங்க அவங்களா எல்லாம் போலான்னு நினைச்சு அப்படி போயிட்டாங்கன்னா எங்கள் அம்மா முன்னாடி தப்பானவங்களாயிடுவாங்க அதுக்கு தான் அவங்க எதனா ஒரு காரணம் கிடைக்குமான்னு இத்தனை வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த சண்டையை காரணமாக்கி அவங்க மேல எந்த தப்பு இல்லாத மாதிரி சைலண்டா வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ண மாதிரி அம்மா முன்னாடி காட்டிவிட்டாங்க அக்கா அண்ணன் அப்போ நான் சண்டை எங்கள் அண்ணனுக்கு ரெண்டு பேரும் சாதாரணமாக எடை போடாத பார்வதி அவங்க ரெண்டு பேரும் பூனை பால் குடிச்சா அந்த பூனைக்கு தெரியாதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நினைச்சுக்குமாம் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லா தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அந்த லேண்டுக்காக எங்க அண்ணன் ஒரு ரூபா கூட செலவு பண்ணல அது அவங்க ஆட்டைய போட்ட நிலம் இன்னொரு விஷயம் தெரியுமா எங்க அம்மாக்கே தெரியாம புது வீடு கூட வாங்கிருக்கான் என் சின்ன அண்ணன் இது தெரியாம நானும் அத்தியும் அவங்கள நம்பிட்டு இருக்கோமே இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல உனக்கு எல்லா நிஜமும் தெரிஞ்சிருச்சுல இதுக்கு மேல அவங்கள பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத போ போய் நிம்மதியா வேலைய பாரு நீங்க இந்த விஷயத்தை அத்தை கிட்ட சொல்லி உங்க மேல எந்த தப்பு இல்லனே நீங்க அத்தை கிட்ட நிரூபிச்சிருக்கலாமே பார்வதி எங்க அம்மா நான் எதை சொன்னாலும் இப்போ கேக்குற நிலைமையில இல்ல என்னைக்காச்சும் ஒரு நாளு நிஜம் என்னன்னு அம்மாக்கு கண்டிப்பா தெரிய வரும் இதை விட தப்பு எதுவும் பண்ணாத நம்ப நம்ம தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்ல சரி பார்வதி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பிட்டான் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்